இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 36,401 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. புளியந்தோப்பு குடியிருப்பில் தொட்டாலே விழும் கட்டடம். OPS மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க திமுக MLA பரந்தாமன் கோரிக்கை. கோடநாடு விவகாரம். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இன்று காலை 11:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இருவரும் சந்திக்க திட்டம். அதிமுக உறுப்பினர்கள் நேற்று தாமாகவே வெளியேறினர். நான் வெளியேற்றவில்லை. சபாநாயகர் அப்பாவு விளக்கம். தமிழ்நாட்டிற்கு 5.76 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இன்று சென்னை வருகிறது. திமுக பிரமுக சம்பத்குமார் கொலை. அண்ணாநகர் காவல் நிலையத்தில் 4 பேர் சரண். சென்னை மாநகரை பசுமை மயமாக்க ஆண்டிற்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டம். சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல். அதிமுக முன்னாள் MP செங்குட்டுவன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 65. சென்னை மாதவரத்தில் 4.5 டன் குட்கா லாரியுடன் பறிமுதல். குட்கா விற்பனையாளர் சந்திரகுமார் ஜெயின், டிரைவர் அலாவுதீன் ஆகிய இருவரும் கைது. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதால் அந்த நாட்டிற்கு வழங்க இருந்த ரூபாய் 2,750 கோடி நிதியை சர்வதேச நாணய நிதியகம் நிறுத்தி வைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com